ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங் ஹால் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இது. இதெல்லாம் வந்து இயரிங்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ஷாப்பிங் ஹால்னு கூட வச்சுக்கலாம். நான் வந்து இயரிங்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. நான் 5 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 ரூபீஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு மேலே உள்ள அமௌண்ட்லேயும் வச்சுருக்காங்க. 40 ரூபீஸ், 120 ரூபீஸ், அப்புறம் 200 ரூபீஸ் அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயே கிடைக்குது உங்களுக்கு. நான் அப்புறமா அந்த வெப்சைட், அதாவது இன்ஸ்டாகிராமில் அதோட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட பேர் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இயரிங்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இயரிங் காட்டுறேன். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 ரூபீஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பிளாக் கலர் அவுட்லைன் மாதிரி இருக்குது. கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து கீழே வந்து ஒரு ஒயிட் ட்ராப் தூங்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ். நான் கையில் வந்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ். குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நமக்கு 5 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ அழகாக கிடைக்கிது. எனக்கு ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே விழலை. வந்த குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் வந்து ஒரு மாதிரி ஹூப் இயரிங்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வருது. கைண்ட் ஆஃப் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு பால் மாதிரி தொங்குது. இதுவும் வந்து 5 ரூபீஸ் தான். இது வந்து கொஞ்சம் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. 5 ரூபீஸ் இயரிங்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது, பட் ரொம்ப லைட் வெயிட் இயரிங்ஸ் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு ஹூப் இயரிங்ஸ் தான். இதுவும் 5 ரூபீஸ். ஸோ இது செகண்ட் ப்ராடக்ட்டு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதால நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டிடுறேன். பிகாஸ் வந்து ஒரு 25 இயரிங்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சீக்கிரம் காட்டிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி டைப் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருது. நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டினா இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஃபோக்கஸ் ஆகலை. இந்த மாதிரி இருக்குது. கீழே வந்து ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க. போட்டோன்னா நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இயரிங்லாம் வந்து யாருமே 5 ரூபீஸ்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து 3rd இயரிங். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஒரு ஹூப் இயரிங் தான். இது வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்குது. கையில் நான் தனியாக வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குது. குட்டி ஹூப் தான் இது. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இப்படி இருக்குது. இதுவும் வந்து 5 ரூபீஸ் தான். ஸோ இது வந்து 4th இயரிங். 5 ரூபீஸ் இயரிங்கில் இது வந்து 4th இயரிங். இது வந்து லாஸ்ட் இயரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. ஒரு எல்லோ கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. மயில் வந்து இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஒரு மயிலோடது வந்து உடஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அது உடஞ்சி வரல, நல்லா தான் வந்தது. நான் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குன்னு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணால் அது உடஞ்சிருச்சு. பரவாயில்ல, 5 ரூபீஸ்க்கு வந்து வேர்த்து தான் எனக்கு தோணுது. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இது வந்து 5th இயரிங். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 10 ரூபீஸ் இயரிங்ஸ்லாம் காட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 ரூபீஸ் இயரிங்ஸ். எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். 10 ரூபீஸ்க்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக இந்த மெட்டீரியல் வந்து வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இந்த கோல்டன் கலர், இது பிளாஸ்டிக்கா என்னன்னு தெரியல எனக்கு, அந்த ஸ்டீலா அது என்னன்னு ஷுவராக தெரியல. அதில் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு பால் மாதிரி வந்து இந்த மாதிரி வருது. இது வந்து 10 ரூபீஸ் ஃபஸ்ட் ப்ராடக்ட். இது செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்டோன்ஸில் வந்து உங்களுக்கு வேறு வேறு கலர்ஸில் கிடைக்குது. அவங்க வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வச்சு நான் காட்டுற இயரிங்ஸ்லாம், இந்த இயரிங் இதெல்லாம் வந்து கலர்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு வந்து இதுக்கும் வந்து வெறும் பிளாக் மட்டும்தான் இருந்தது. இதுக்கு வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து பிங்க் கலர். இதுவும் வந்து 10 ரூபீஸ் தான். உங்களுக்கு கையில் எடுத்து காட்டினா இன்னும் நல்லாவே தெரியும். நம்ம போட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு காதில் போட்டோன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இது வந்து 10 ரூபீஸ் இயரிங்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இதோட குவாலிட்டி, அப்புறமா இதோட ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் இயரிங் காட்டிடுறேன். ஸோ இது ஒரு செகண்ட் இயரிங். நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது. இதுவும் அதே மாதிரி இயரிங் தான். உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் பீட்ஸ் வச்சுருக்கு. 10 ரூபீஸ் தான் இதுவும். நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. மிரர் ஃபினிஷ் வச்சு. மிரர்னா மிரரே கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் ஒரு இந்த ட்ரெஸ்லலாம் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மேலே வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து. இந்த மிரரில் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஃபோர்த் இயரிங். ஸோ இது ஒரு இயரிங், இதுவும் வந்து 10 ரூபீஸ் தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு, அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், பட் ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு நாட் பேட். இது வந்து நான் வந்து டெய்லி வேர்க்காக தான் வாங்கினதே. நிறைய கொஞ்சம் வீட்டில் போட்டுக்கலாம், லைட் வெயிட்டாக இருக்கும்ல, ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஹூப் இயரிங்ஸ்லாம் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி வாங்கினேன். இதுலேயும் வந்து ஒரு மிரர் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மிரர் வந்து ரியல் மிரர் தான், ஆக்சுவலாக உடஞ்சிரும் கீழெல்லாம் விழுந்தா. ஸோ இது ஒரு இயரிங். நெக்ஸ்ட்டு வந்து அதே பேட்டர்னில் இருக்குது, ஆனால் இது வேறு. இது நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, ஃப்ளவர் மாதிரி இருக்குது. நான் இது காட்டினது வந்து இது வேறு டிசைன், இது வேறு டிசைன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் இயரிங், இதில் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு கிட்ட எடுத்து காட்டுறேன். இந்த இயரிங் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு 3 ஸ்டோன் வச்சுருக்காங்க சென்டரில். இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹூப்பில் இருந்து அந்த ஜிங்கி தொங்குற மாதிரி. எனக்கு வந்து குட்டி குட்டி ஹூப் இயரிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், லாங் லாங் இயரிங்ஸை விட. அது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் நம்ம போட்டோன்னா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக நான் 2 செட் வாங்கினேன், ஏன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால நான் வந்து 2 செட் வாங்கினேன். அது 2 செட் வாங்கினதுக்கான ரீசனும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இயரிங், இது வந்து அதே மாதிரி இப்போ காட்டின மாதிரியே. இதுலேயே வந்து நான் சில்வர் ஒன்று வாங்கினேன் உங்களுக்கு, அதே தான் சேம், பட் அதே மாதிரி சில்வரில் 3 ஸ்டோன் வச்சுருப்பாங்க. இதுவும் வந்து 10 ரூபீஸ் தான். நான் ஃபஸ்ட்டு காட்டின 5 இயரிங்ஸ் மட்டும் 5 ரூபீஸ் இயரிங்ஸ், இந்த 5 மட்டும் 5 ரூபீஸ் இயரிங்ஸ், மற்றது காட்டுறது எல்லாமே 10 ரூபீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை, இதில் வந்து ஒரு மாதிரி வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி போட்டு ஒட்டியிருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் மாதிரின்னு கூட சொல்லலாம், பட்டர்ஃப்ளைல போட்டிருக்காங்க. நமக்கு இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப வெயிட்டாக போடாமல் உங்களுக்கு அந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து இது ஒரு இயரிங், இதில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ 10 ரூபீஸ் இயரிங்ஸ் தான். இதுவும் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், குட்டி குட்டி ஜிமிக்கி மாதிரி வேணும். அதாவது ஹூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த மாதிரி வாங்கினது. இதுவும் 10 ரூபீஸ் தான். இது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்மல், இது வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து எனக்கு எந்த ஸ்டோனுமே விழலை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து 1 ஸ்டோன்ஸ் கூட விழவே இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எனக்கு வந்து ரிசீவ் ஆனது ரொம்ப நல்லா ரிசீவ் ஆச்சு. அவங்களோட பேக்கிங் பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், எப்படி பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாருங்கள். இதோட ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 10 ரூபீஸ்க்கு வந்து இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. வெளியிலலாம் வாங்கினா இவங்கக்கிட்ட ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்பான்சர் வீடியோலாம் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு இயரிங், ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் எல்லோ கலர் ஸ்டோன், அதாவது கோல்டன் கலர்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, சும்மா என்னோடய பொண்ணுக்காக வாங்கினது, நான் போட மாட்டேன் இந்த மாதிரி. கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் போடுற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் வாங்கினேன். இந்த பேக்ரவுண்டில் காட்டினா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு கலர், ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி. இதோட ப்ரைஸும் வந்து 10 ரூபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் 2 கலர் வாங்கினேன், ஒன்று வந்து க்ரீன், இன்னொன்று வந்து ரெட்டு. க்ரீன் ஒன்று, ரெட் ஒன்று. ஸோ இது ஒரு பேர் ஆஃப் இயரிங், இதையும் எங்கேயும் வச்சிடுறேன். எல்லாமே 10 ரூபீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், இதில் வந்து லைட் க்ரீன். இது நான் இப்போ காட்டுறது லைட் க்ரீன். அது இல்லாமல் ப்ளூ ஒன்று வாங்கினேன், பிங்க் ஒன்று வாங்கினேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கிரேப்ஸ். இதுவும் வந்து என்னோடய பொண்ணுக்காக வாங்கினது தான். வேணும்னா எப்போனா நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் அந்தளவுக்கு காமெடியெல்லாம் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. இது வந்து க்ரீன் கிரேப்ஸ் டைப் மாதிரி இருக்குது, கிரேப்ஸ் கிடையாது பட் பீட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே ஒரு பிங்க்கு, அப்புறம் வந்து அதுலேயே ஒரு ப்ளூ. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின டோட்டல் இயரிங்ஸ். இதோட மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 இயரிங்ஸ் இருக்குது. இப்போ ஓகே, இப்போ இவங்களோட பேஜ் பேர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவங்களோட பேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து காஞ்சி பிளாசா அப்படின்ற பேஜில் வந்து இவங்க இருக்காங்க, அந்த பேரில் வந்து இவங்க இருக்காங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இவங்க இவங்க கிட்ட வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, ஷூஸ் இருக்குது, அப்புறமா வந்து பர்சஸ் இருக்குது, அப்புறமா உங்களுக்கு செப்பல்ஸ் நிறைய கிடைக்குது. வேறு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஜென்ஸோட ஷூஸ் கூட இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி விற்கிறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து 5 ரூபாய்க்கெலாம் கம்மல் நமக்கு வந்து இப்போலாம் டிநகர்லேயே கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. இவங்களோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ஆனால் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே தான் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வாங்கினீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க 30 ரூபீஸ். நம்ம ஆன்லைனில் பே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 30 ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கான 30 ரூபீஸ்ன்னு தெரியல. நான் ஷிப்பிங்கா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒருவேளை ஷிப்பிங்க்கு வாங்குறாங்களா இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு வாங்குறாங்களான்னு தெரியல. ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாதா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் முடிஞ்சு போச்சு மேடம், ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் பே பண்ணால் 30 ரூபீஸ் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயும் பே பண்ணலாம், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி பே பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து கூகுள் பே இருக்கு, பேடிஎம் இருக்கு, அப்புறம் வந்து ஃபோன்பே யூஸ் பண்றாங்க. இது மூணு வழியா நீங்க வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவுட் சைட் தமிழ்நாடு இருந்தீங்கன்னா, நான் தமிழ்நாடு அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணதால் எனக்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு 30 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அதை பற்றி கிளியராக தெரியல. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரைடே ஆர்டர் பண்ணேன், எனக்கு வந்து சண்டே மார்னிங் வந்துருச்சு. அவங்களோட பேக்கிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப காமெடியான பேக்கிங். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பலாமா? நம்ம என்ன தான் ஒரு 200 ரூபீஸ் 250 ரூபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்கினாலுமே கூட அட்லீஸ்ட் இவ்வளோ இயரிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். சின்ன பாக்ஸ்னால் அவங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு அட்டைப்பெட்டி அந்த மாதிரியாவது போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து நியூஸ் பேப்பரில் இந்த இயரிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு நியூ இப்போ அந்த இயரிங்ஸ் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் போட்டு அப்படியே சும்மா செலோடேப் போட்டு அப்படியே அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு கொரியர் கவரில் போட்டு எனக்கு அப்படி தான் வந்தது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா பேக்கிங் இப்படி தான் இருந்தது. பட் எந்த ப்ராடக்ட்ஸும் எனக்கு டேமேஜ் ஆகல. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூ. உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும், இந்த ஹால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஹால் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹால்ஸ் நம்ம இந்த மாதிரி அஃபோர்டபுளான ஹால்ஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.